கீழடியில் அகழ்வாய்வு நான்காவது கட்டமாக தமிழக அரசு சார்பிலேயே தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பாகவே தொடர்ந்து நடைபெறும். இது வந்து ஆழமான அகழ்வாய்வாக இருக்கும். இது பைலட் கிடையாது. இது வந்து எப்படி ஒரு தொல்லியல் ஆய்வு அகழ்வாய்வு நடக்க வேண்டுமோ முழுமையான அகழ்வாய்வாக இது நடக்கும். இதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய மத்திய அரசாங்கின் அங்கமாகிய அது என்ன காபாவா சார்? காபா என்ற அமைப்பு வந்து இதுக்கு அதிகாரம் படைத்த அமைப்பு. அதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அதுக்கு காபா சென்டர் ஃபார் சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஃபார் ஆர்கியாலஜி. நம்ம எஜுகேஷனுக்கு சிஏபி இருக்கிற மாதிரி ஆர்கியாலஜிக்கு சிஏபிஏ, அதாவது சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஃபார் ஆர்கியாலஜி. அவங்ககிட்ட இருக்கு இந்த அதிகாரம் என்று எங்கள் கைக்கு வந்திருக்கிறது. இந்த கீழடியில் உங்களுக்கு தெரியும், சென்ற அக்டோபரில் நான் அங்கே நேரில் வந்து உங்களையெல்லாம் சந்தித்து சொன்னப்போ என்ன சொன்னோம்னா, இரண்டாவது கட்ட அகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஏஎஸ்ஐ மூலமாக இது வந்து வைகக்கரை ஆற்றில் அமர்ந்துள்ள இந்த கீழடியில் 2014-15 ஒரு பள்ளிக்கல்வி ஆசிரியர், ஒரு சாதாரண அங்கே நம்ம அரசாங்க ஊழியரான ஒரு ஆசிரியர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபைண்ட் இருக்க முடியும் என்ற எண்ணத்தை முதல்ல விதைத்தார். அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடம் எடுக்கிறப்ப அதுக்கு ப்ராக்டிக்கல் மாதிரி அவர் வந்து கொண்டு போய் செயல்படுத்தியதான் அந்த கீழடியில் முதல்ல. இதில் வந்து ஒரு நல்ல ஃபைண்ட் இருக்கும், ஒரு பெரிய நாகரிகத்துடைய அடையாளங்கள் இங்கே இருக்கும்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. அப்புறம் நம்மளும் அதுக்கு பரிந்துரை செய்து ஏஎஸ்ஐ மூலமாக, ஏன்னா ஏஎஸ்ஐயுடைய நிறுவன வலிமை அதிகம், தொல்லியல் ஆய்வுத்துறை, மத்திய அரசாங்கத்துல தொல்லியல் ஆய்வுத்துறை 2014-15 முதல்ல அந்த அகழாய்வு செஞ்சாங்க, பைலட்டா பண்ணாங்க, ரொம்ப சின்ன இடத்துல பண்ணாங்க. 2015-16 அந்த ஆய்வு, இரண்டாவது கட்ட ஆய்வு நிகழ்ந்தது. மூன்றாவது கட்ட ஆய்வு வந்து நான் அன்னைக்கு அப்போ வந்து தொல்லியல் அமைச்சராக இருந்தப்போ அக்டோபர்ல அதை நாங்கள் அறிவித்தோம் கீழடியிலிருந்து. அப்பவும் வந்து ஏஎஸ்ஐ மூலமாக தான் இது செயல்படுத்தப்பட்டது. இது ஏன் மூணு கட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது கட்ட முடிவுல வந்து உங்களுக்கு 1800 பொருட்கள் போல நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். 1893 பொருட்கள் மொத அது அந்த 1893 பொருட்களை வந்து ஆவணப்படுத்தி அதை அந்த இடத்துலயே டிஸ்பிளேக்கு வச்சிருந்தோம். அதனுடைய பேக்ட்ராப்ல தான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பே நடத்தினேன் அன்னைக்கு வந்து. அதுக்கப்புறம் நடந்தது மூணாவது அகழ்வாய்வு. இதில் கிடைத்த தொல்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 தொல்பொருட்கள். ஓகே, மொத்தம் வந்து 4125 தொல்பொருட்கள் முத கட்டத்தில் 2014-15 நமக்கு கிடைத்தது. அடுத்த கட்டத்தில் 1893 கிடைச்சது. இப்போ மூணாவது கிடைச்சதுல 1500 கிடைச்சிருக்கு. நான் உங்களோட தெளிவாக அதை சொல்றது காரணமே, ஊடகத்தில் பல விஷயங்களை வந்து மிஸ்டேக்காக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது என்பதை எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம், மூன்று கட்ட அகழாய்வுகள் நிறைவு பெற்று விட்டன. இதில் இரண்டாவது கட்டத்தில் இருந்து அந்த ரிப்போர்ட் இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்குது. ஏஎஸ்ஐயோடைய முழு ரிப்போர்ட், ஒரு தொல்லாய்வு நடக்கிறப்போ ரிப்போர்ட் கொடுக்கறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதில் வந்து சில விஷயங்களை கார்பன் டேட்டிங் அனுப்பணும், அதாவது மரம் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் நீங்கள் கார்பனை எடுத்து அதை வச்சு தொன்மையை நிரூபிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அந்த கார்பன் டேட்டிங்க்கு நம்மகிட்ட வசதி இல்லாமல் இல்லை. இது வந்து சில புகழ்மிக்க நிறுவனங்களில் இதை கார்பன் டேட்டிங் பண்ணுறப்ப நம்ம சொல்கிற தொன்மை என்பதை இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும், அதுக்காக தான் அங்கே அனுப்புறது. ஸோ இரண்டாவது கட்ட ரிப்போர்ட்டும் மூன்றாவது கட்ட ரிப்போர்ட்டும் ஏஎஸ்ஐயில் இன்னும் ஃபைல் ஆகலை. ஓகே, ஆனாலும் நான்காவது கட்டத்துக்கு நம்ம செயல்படுத்துறதுக்கு தமிழகத்தின் தொல்லியல் துறை நம்ம அவங்களுக்கு எழுதியிருக்கிறோம். இந்த காபா என்ற நிறுவனம், இது வந்து சுதந்திர அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனம், நமது தொல்லியல் பொக்கிஷங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க அப்ரூவல் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தமிழக அரசாங்கத்தின் தொல்லியல் துறை அந்த இடத்துல வந்து ஏஎஸ்ஐயோட இணைந்து நாம் செயல்பட்டு அதை செய்ய போகிறோம். ஓகே, இதுவரைக்கும் அவங்க பண்ணதை அவங்க இனிமேல் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். ஆனால் அவங்களோட கண்டெடுத்த அந்த பொருட்கள் 4125 பிளஸ் 1893 பிளஸ் 1500
ஸோ இதனால் கிடைச்ச ஒவ்வொரு பொருளும் பத்திரமா இருக்கு. அது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டார், மதுரை ஹைகோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் மைசூர் கொண்டு போகக்கூடாது, பெங்களூர் கொண்டு போகக்கூடாது, மதுரையிலே வச்சுருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்களும் பத்திரமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இந்த எக்மோர் மியூசியத்தை பார்த்தீங்கன்னா 11,000 பொருட்கள் டிஸ்பிளேல இருந்தாலும் இன்னொரு 12,000 பொருட்கள் நம்ம ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து கலை பொக்கிஷங்களை நேசிக்கும் அரசு, அம்மாவின் அரசு, கலை பொக்கிஷங்களை காட்சிப்படுத்துவதில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய அரசு, அம்மாவின் அரசு. இந்த தொல்லியல் துறையே வந்து உருவாக்கிய வெகு சில மாநில அரசாங்கங்களில் தமிழக அரசு ஒன்று. ஓகே, ஸோ அதனால இதை வந்து முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த அகழாய்வுல வந்து இன்னும் பல தொல்பொருட்களை வெளிக்கொர கொண்டு வர முடியும்னு நினைக்கிறோம். புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இந்த துறையை நேசிப்பவர். பண்பாடு என்பது வெளிக்கொண்டு வருவதற்கு லிட்ரரி ஹிஸ்டரி, அதாவது நம்மகிட்ட இருக்கிற இலக்கிய சான்றுகள் மட்டும் பத்தாது, தொல்லியல் சான்றுகள் வேண்டும். இந்த தொல்லியல் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் ஒருங்கிணைந்து வரும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து தமிழனின் தொன்மையை, தமிழனின் கலாச்சாரத்தை ஊர் உலகம் வழிய வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா வழி நடக்கும் இந்த அரசு கண்டிப்பாக இந்த பொக்கிஷங்களை தேடி எடுக்கும், பாதுகாக்கும், ஆவணப்படுத்தும், வெளிச்சம் போட்டு உலகத்திற்கு எடுத்து சொல்லும். இவ்வளவுதாங்க இந்த பிரஸ் மீட்டோட அடிப்படை நோக்கம். கேள்வி இருந்தா கேளு. ஓகே, காபான்றது உலகத்துல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை காப்பி கூட கொடுத்துட்றோம், அவங்களோட அப்ரூவல் காப்பி கூட அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ப்ரெஸ் ரிலீஸோட அதை காப்பி எடுத்துருப்பா தம்பி, காப்பி எடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இவங்க யார், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்றவங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல தோண்டி நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு சொன்னாலும் இவங்க அப்ரூவல் வேணும். ஓகே, ஏசையே அவங்க வந்து தோண்டணும்னு சொன்னால் கூட இவங்களோட அப்ரூவல் எடுத்தால் தோன்றது. இது ஒரு உரிமை படைத்த, தன்னுரிமை பெற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம கேட்டிருக்கோம், நம்ம வந்து அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு சரின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. நாங்கள் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கோம், அவங்க வந்து நீங்கள் எடுத்து இதை செய்கிறதுக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபண்டில் தான் பண்ண போகிறோம் இதை பற்றி. இது வந்து ஆனால் அவங்க இன்னும் ரெண்டு ரிப்போர்ட் அவங்க ஃபைல் பண்ணணும். ஏஎஸ்ஐயில் வந்து ஸ்டேஜ் 2 ரிப்போர்ட், ஸ்டேஜ் 3 ரிப்போர்ட் அவங்ககிட்டருந்து வர வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம துறை போல ஆவணப்படுத்துவதில் மிக திறன் வாய்ந்த மாநிலங்கள் வெகு சில. இன்னைக்கு முன்னால் இருந்த டிஎஸ் ஸ்ரீதர் அந்த கமிஷனராக இருந்தவர், அவரே ஒரு எழுத்தாளர். ஆக்சுவலாக வந்து பல விஷயங்களும் அவர் பேரில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா புத்தகங்களும் இங்கே இருக்குது, நீங்கள் நினச்சா வாங்கிக்கலாம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் பண்ண 39 அகழ்வாராய்ச்சிகள், நம்ம துறை சார்ந்த அகழ்வாராய்ச்சிகள் 39 அந்த லிஸ்ட் எங்கள் தம்பி கேட்டன்ல அந்த இடத்துக்கு 39 ஆவணப்படுத்தி இப்போ அழகன்குளத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பற்றை புறம்புதல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக உங்களுக்கு நாங்கள் எழுதி தந்துடும். நீங்கள் வந்து கொண்டு போய் சேருங்க. புராதன பொக்கிஷங்களை பாதுகாப்பதிலும் வெளிச்சம் போடுவதிலும் முன்னிலையில் நிற்பது தமிழக அரசாங்கம். கொற்கையில் நம்ம ஆரம்பித்தோம், பாண்டிய நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கொற்கை துறைமுகத்தில் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் சங்ககால பாண்டிய நாட்டுடைய புராதன பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற 1968-69 நம்ம பண்ணது. ரெண்டாவது பாஞ்சாலங்குறிச்சி வாசவசமுத்திரம் காஞ்சிபுரம் பக்கத்தில், ஆனைமலை கோயம்புத்தூர் பக்கத்தில், பழமமேடு காஞ்சிபுரத்தில், கரூர் என்று இன்னைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சி சைட் நியூஸ் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது நம்ம எடுத்தது தமிழக அரசாங்கம் தான். பனையக்குளம் தருமபுரி பக்கத்தில், பொலுவாம்பட்டி கோயம்புத்தூர், கோவலம்புட்டல் மதுரை பக்கத்தில், அதே போல தொண்டி மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள். சங்கம் ஏஜ்ன்றது 300 BC அப்படின்னு இன்னைக்கு பாடப்புத்தகத்தில் பிள்ளைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது கண்டுபிடிச்சது இந்த தொண்டியில தான் முதல்ல வந்து. அதே போல கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜாக உருவாக்கி இருக்கிற 3 கோயிலில் கங்கை கொண்ட சோழபுரம் உண்டு. அதை கொண்டு வந்தது நாங்கள் தான். கண்ணனூர் சொல்லுங்க, முடிச்சுக்கிட்டோமா? ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். குருமம்பேடு, பழையாறை இங்கே இப்போ வந்துட்டு இருக்கிற அழகங்குளம், இவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு அழகங்குளத்தில் ஆழ்ந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6 ஃபேஸ் முடிஞ்சது, 7th ஃபேஸ் ஓடிட்டு இருக்கு அழகங்குளத்தை பற்றி. ரோமானிய செட்டில்மெண்ட்ஸ் இங்கே இருந்ததுன்ற கண்டுபிடிப்பு வரைக்கும் நம்ம அழகங்குளத்தில் பண்ணியிருக்கோம். திருக்கோவிலூர், கொடுமணல், சேந்தமங்கலம், படவேடு,
திருத்தங்கள் விருந்தினர்ல மைக்ரோலித்திக் கண்டுபிடிப்புகள் பூம்புகார், எந்த மாநில அரசாங்கமும் ஒரு மெரெயின் ஆர்கியாலஜி கடலுக்கு அடியில் போய் அகவியல் நடத்தி அதிலிருந்து கப்பல்களை கண்டுபிடிச்சு யூரோப்புக்கும் நமக்கும் இருந்த உறவுகளை எடுத்து சொன்னால் அரசாங்கம் வேற கிடையாது, நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம தான் நம்ம அரசாங்கம் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல வந்து மாளிகை மேடு, கடலூர், திருவெலி, ராமநாதபுரத்தில் மாங்குடி, பேரூர், கோயம்புத்தூர், ஆண்டிப்பட்டி, மோதூர், இங்கே தர்மபுரி பக்கத்தில் மரக்காணம், விழுப்புரம் பக்கத்தில் பரிக்குளம், நெடுங்குன்றம், மாங்குளம், செம்பியங்கண்டியூர், தரங்கம்பாடி. இன்னைக்கு தரங்கம்பாடியில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா 4.8 கோடி செலவு செஞ்சு அந்த கோட்டைக்குள்ள மிக அருமையான அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டிருக்கு. உலகத்தரம் மிக்க அருங்காட்சியகமாக அதை உருவாக்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ராஜாக்கமங்கலம், திருநெல்வேலி பக்கத்தில் தலச்சங்காடு, நாகப்பட்டினம், ஆலம்பாறை, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருச்சி பக்கத்தில் திருச்சி, அங்கே உக்கரங்கோட்டை, திருநெல்வேலி, கடைசியாக பற்றைப்பெரும்புதூர், திருவள்ளூரில் பற்றைப்பெரும்புதூரில் இருக்கிற கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு வந்து ஆதிகால மனிதன் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் இருந்ததுக்கு எவிடன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை வந்து இதை வெளிச்சம் போட்டு கொண்டு போகிறது தான் இருக்குது. நீங்கள் ஊடகங்கள் ஒரு கான்ட்ரவர்சின்னு வந்தால் வர்றீங்க, இது ஒன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சிக்கும் கடின உழைப்பு இருக்குது, அதில் பிளட் அண்ட் ஸ்வெட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து இதை காட்சிப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இதை வந்து எந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம். 35 அருங்காட்சிகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம தான். இன்னைக்கு தேதிக்கு 35 அருங்காட்சிகள் அரசு நடத்துது, இன்னொன்று ஏசே நடத்துது, ஃபோர்ட் மியூசியம், 36 அருங்காட்சியகங்கள், அதுபோக பிரைவேட் இனிஷியேட்டிவ்ல 14 வச்சுருக்கோம். இதை வந்து எந்த விதத்திலும் தமிழர் வரலாறு திரிக்கப்படாமல் இருப்பதற்கு தொல்லியல் சான்றுகள் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. கேளுங்க, ஆமாம், அந்த புரிதல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸ்ன்னு பண்ணுறதுல உள்ள இருக்கிற திங்ஸை எடுத்துட்டு இது எல்லாமே பிரைவேட் லேண்டு தம்பி. நாம கொடுத்தது எவ்வளவு லேண்டு சார்? நம்ம கொடுத்தது அந்த இடத்து ஏக்கர், 80 ஏக்கர் நம்ம கொடுத்துருக்கோம். அரசாங்கத்தில் அக்வயர் பண்ணி கொடுத்தது, அது மியூசியம் வைக்கிறதுக்கு. இவங்க முதல்ல வந்து பிரைவேட் லேண்ட் தான் எடுக்கிறாங்க, ஏசியில் எடுக்கிறது பிரைவேட் லேண்டில் எடுக்கிறாங்க. தென்னந்தோப்புகள் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. அந்த விவசாயிகள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க வந்து தோண்டி திங்ஸை எடுத்துட்டு திரும்பி வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். உள்ள இருக்கிற பொருட்கள் நான் சொன்னேன்ல, இந்த எத்தனை பொருட்கள் வந்து சார், 6,000 பொருட்கள் வந்து ஏசை கையில் இருக்கு. இப்போ வந்து அந்த பொருட்கள் இதையும் நம்ம திருப்பி கொடுக்கல. ஓகே, அகழ்வாராய்ச்சி நடத்திட்டீங்க, அந்த இடத்த வந்து பிரைவேட் பார்ட்டியில் கொடுக்கணும். மீண்டும் வந்து அதே இடத்துல போய் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம எதில் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்கியாலஜிஸ்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம துறையில் இருக்கிற சிவானந்தம் சார் தான் இதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்க போகிறாரு. டாக்டர் பாஸ்கர் வந்து அவர் கூட இருக்க போகிறாங்க. அவங்க தான் அந்த அகழ்வாராய்ச்சியை அடுத்து எடுத்து செயல்படுத்த போகிறவங்க. வெகு விரைவில் அவங்க அங்கே பொறுப்பெடுத்து அதுக்கு போகிறதுக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். அதனால் ஏன் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்து மூடிட்டு போகிறாங்க மத்திய அரசாங்கத்தில் அப்படின்றது உண்மை கிடையாது. அவங்க என்ன ரிப்போர்ட் எழுதணும், அந்த ரிப்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸோட ஆக்சஸ் நமக்கு முழுமையாக இருக்கும். இதில் எதையும் வந்து அவங்க கொண்டு போய் டிஸ்ட்ராய் பண்ண போகிறதில்லை. அது என்னன்றத ஆவணப்படுத்தப்பட்டு விட்டது, காட்சிப்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்ய போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி 2 ஏக்கர் நம்ம கொடுத்துருக்குறோம், அதில் சைட் மியூசியம் அமைப்பதற்காக. அதுவும் வந்து அவங்கள செய்ய வைக்க சொல்லி நாங்கள் புஷ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மியூசியம்ஸ், ஒவ்வொரு அருங்காட்சியகமும் உயிரோட்டம் மிக்க ஒரு வைப்ரண்ட் லிவிங் மியூசியமாக அதை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த படைப்புகளும் அந்த கண்டுபிடிப்புகளும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக காட்சிப்படுத்தப்படும். சொல்லுங்கள் சார், அவர் இதை திரும்ப இருக்க கொஞ்சம் சார் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவேன். சொல்லுங்கள், ஆ பாருங்க, தமிழர்களின் வரலாற்றை திரித்து கூற முயற்சி அப்படின்ற ஒரு ட்ராக்ல தான் அவங்க போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஐ இது வரைக்கும் எத்தனை அகழாட்சி பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில்? 100 இல்லை, அவங்க மொத்தம் 135, அவங்க பண்ணது எவ்வளவு? 35, நம்ம பண்ணது 39, அவங்க பண்ணது எத்தனை? 72 அகழ்வாராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க ஏசை வந்து. அவங்க வந்து தமிழர் நாகரிகத்தை திரிக்கிறது தான் அவங்க எண்ணம்னா,
இத்தனை அகழ்வாராய்ச்சி பண்ணி இத்தனை படைப்புகள் அவங்க பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சான்று இல்லாமல் நம்ம வந்து மத்திய அரசாங்கம் அவங்கள ஏற்று நில்லுங்க அப்படி சொல்கிறதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு படலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேர்ந்து இயங்கணும், அவங்கள வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். ஒரே ஒரு மியூசியம் தான் வச்சுருக்காங்க இங்கே வந்து, இன்னும் மியூசியம் வைக்கணும் அவங்கள வந்து, அதுக்கு அவங்கள ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து இன்னும் மியூசியம்ஸ் உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு பல இதில் வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பர்டீஸ் நிறையா இருக்குது, அவங்க கூட சேர்ந்து இயங்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அவங்க வந்து அந்த இடத்த ஏதோ ஒரு வகையில் இதில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இருக்குது, அந்த கண்டுபிடிப்பு வெளியே வராமல் பார்த்துக்கணும், அதனால் அவங்க வந்து மூணாவது ஃபேஸோடு முடிச்சுட்டு போயிடுறாங்கன்றதுல உண்மை கிடையாது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அகழ்வாராய்ச்சி ஒரு அர்பன் சிவிலைசேஷன், ஒரு நகர்ப்புற நாகரிகம் இங்கே இருந்தது, அதை வெளிப்படுத்துகிறது என்பதை அவங்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்லேயே சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்க எதுவும் மறைக்கலாம் செய்யலை. ஓகே, நீங்கள் நார்மலாக போய் பார்க்குறவங்களுக்கே அது தெரிஞ்சிடும், அது எழுத்தாளர்கள் உட்பட எல்லாரும் அங்கே போய் பார்த்துருக்குறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏசியை டிஃபைன் பண்ண இங்கே வரல. நாங்கள் வந்திருக்கிறது காரணம் தமிழர் தொன்மை, அந்த இடத்துல இருக்கிற நகர்ப்புற நாகரிகம் மோகன்ஜாதாரோவுக்கு நிகராகவோ ஹரப்பாவுக்கு நிகராகவோ இருந்ததா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்றுகள் எடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஓகே, அந்த சான்றுகள் இருந்து அதை யாராவது வந்து பிளாக் பண்ண நினைச்சாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம ரெசிஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து அந்த சான்றுகள் எந்த விதத்திலையும் வந்து கெட்டு போகாமல் டிஸ்டார்ட் ஆயிராமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஷனல் ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுத்து, அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃப்ரீடம் கொடுத்து அவங்களை அந்த இடத்துல செயல்பட வைக்க வேண்டியது தான் நம்ம கடமை. அவங்களுக்கு உண்டான பவுண்டரி கண்டிஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும், உண்டான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அதற்கு மேல் ஒரு நல்ல குழு போட்டு அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். அந்த சான்றுகள்னு வர்றது இப்போ இந்த இத்தனை சான்றுகள் எடுத்திருக்கோம், இந்த சான்றுகளை இலக்கிய சான்றுகளோட தொடர்புபடுத்தணும், மற்ற எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியோட லிங்க் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கொஹிரண்டாக இது நடந்திருக்கோ அப்படின்னு வந்து நம்ம லிஜெண்ட் எழுத முடியும். ஓகே, இப்போ நம்ம செய்ய வேண்டியது அவங்கள சுதந்திரமாக அந்த இடத்துல செயல்பட விடுறது, தேவையில்லாமல் வந்து குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிக்கிறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இணைஞ்சு செய்ய முடியும். இல்லை அதான் இப்போ அதுக்கு அத்தனை முதல்ல நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கம் இல்லை, இது வந்து சிஏபிஏ என்ற அமைப்பு, நம்ம வந்து காபா தான் நமக்கு அந்த அப்ரூவல் கொடுத்துருக்கு. அதை நம்ம துறையில் இருந்தால் கமிஷன் அவர்கள் கேட்டிருக்கிறாரு, நம்மளே வந்து அந்த இடத்துல அடுத்த கட்ட ஆய்வு நகழ்வாய்வு நம்ம செய்யும் சொல்லிட்டு இங்கே முடிச்சுக்கிறேன். அதான் சார் உங்களுக்கு கையில் கொடுக்குறேன் சார், காப்பி எடுத்துக்கிறேன். ஒரு கேள்வி, ஒரு கேள்வி கேட்டீங்க, கேட்டீங்க. ஓகே சார், இங்கே பாருங்க, தொல்லியல் துறைக்கு அருங்காட்சியகம் ரெண்டு துறையும் சேர்ந்து இங்கே வந்து இந்த வருஷம் 22 கோடி பட்ஜெட் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆய்வு என்பது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக நாங்கள் தமிழக அரசாங்கத்தை அப்ரூவ் கேட்டிருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாஞ்சிடியூடினல் ஸ்டடி, அதாவது ஒரு பீரியடில் இது நடக்கும், 3 பீரியடில் நடந்திருக்கு. அந்த கிடைத்த கலை பொக்கிஷங்கள் அதை வச்சு அடுத்து நாங்கள் எந்த மாதிரி ஆய்வுகள் செய்யணும், எந்த இடத்துல ஆய்வுகள் செய்யணும். சரி, இது நதி சார்ந்த நாகரிகம்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது சார், வைகை சார்ந்த நாகரிகம். இது வந்து நகர்ப்புற நாகரிகம் என்பதுக்கு பல எவிடன்ஸ் அதில் இருக்குது, இப்போது வரைக்கும் வந்ததில் வந்து பல எவிடன்ஸ் இருக்குது. எந்த வருஷத்திய இது, அதுக்கு வந்து கார்பன் டேட்டிங் போன்ற விஷயங்கள் செய்யணும், அதுக்கு வந்து அமைப்பு ரீதியாக ஏஎஸ்ஐ அந்த பலம் பெற்றது. அதனால் வந்து இனிமேல் ஏஎஸ்ஐ வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் மட்டும்தான் இருப்போன்றது உண்மை கிடையாது. ஓகே, அவங்க வேலை இன்னும் முடிக்க வேண்டிய வேலையே நிறையா இருக்குது, அவங்க அதை செய்ய வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். நாங்கள் எடுத்து செய்கிறது வெகு விரைவில் செய்ய துவங்கிடுவோம். நான் ஒரு கரெக்டாக ஒரு டேட் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அரசாங்கத்தில் அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணணும்னோ பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அந்த கமிட்மெண்ட் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இல்லை, ஒரு செங்கோட்டையன் அமைச்சர் இந்த துறை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து ஒரு 1 crore அவர் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு இந்த முயற்சிக்காக. இந்த முயற்சியில் ஒரு சைட் மியூசியம் அமைச்சு அகழ்வாராய்ச்சியும் நடத்துகிற ஒரு முயற்சி தான் இது. இந்த போய் இருந்து பண்ண போகிறவங்க ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் தான், அவர் டாக்டர் சிவானந்தமும் சரி டாக்டர் பாஸ்கரும் சரி ஏற்கனவே நம்ம துறையில் இருக்கிறவங்க தான். அதனால் அதுக்குன்னு தனியாக ஃபண்டிங் தேவைப்படாது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த 1 கோடிக்குள் இதை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம், அதாவது இன்னும் இருக்கிற
ஐந்து மாதங்கள் அக்டோபர் வந்துருச்சு, இப்போ ஆறு மாதங்களில் வந்து அதை பண்ண முடியும் நம்புறேன். மிக 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 விரைவில் இதை துவங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். ஈவன் நவம்பர்லேயே துவங்குறதுக்கு கூட நாங்கள் ஏற்பாடு செய்வோம். சொல்லுங்க. ஆமாம். அது ஒரு மறுபடியும் ஒரு தவறான கருத்து. ஏஎஸ்ஏ என்ற பாடி வந்து எந்த அளவுக்கு பவரோட ஒரு விஷயத்தை இன்டர்பிரேட் பண்ண முடியுமோ அதே பவர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இந்த சிஏபிஏ, அதனால தான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஏஎஸ்ஏ ஒருத்தர் தோணுனா கூட அவன் தான் அப்ரூவல் கேட்கணும். ஓகே. ஸோ தயவுசெய்து வந்து ஏதோ மத்திய அரசாங்கம் வந்து எல்லா அப்ரூவலும் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி, ஹிஸ்ட்ரி எழுதுகிற அதிகாரம் அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. ஓகே. ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வரலாற்றை நாம் ஆவணப்படுத்துவதற்கு அவங்க எதுவும் வந்து இது பண்ண போகிறதில்ல. கன்கரண்ட்டில் தான் இருக்குது. இன்னும் கூட இந்த துறை வந்து கன்கரண்ட்டில் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கும் அந்த உரிமைகள் இருக்குது. அதனால தான் நம்ம துறை உருவாக்கியிருக்கோம். ஸோ எந்த நிலையிலும் வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை எழுதி அதை அவன்கிட்ட அப்ரூவல் கொடுத்து, ஐயா கொஞ்சம் அமைதி காத்துக்கோங்க. ஓகே. அதை அவங்ககிட்ட அப்ரூவல் கொடுத்து அவங்க அக்செப்ட் ரிஜெக்ட்னு சொல்கிற நிலையில் நம்ம கிடையாது. ஓகே. நம்ம தொல்லியல் துறையில் 39 அகழ்வாராய்ச்சிகளில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம ஆவணப்படுத்தியிருக்கோம். இதை அவங்க வந்து ரைட்டு தப்புன்னெல்லாம் கேட்க முடியாது. ஓகே. அதை ரைட்டு தப்புன்னு சொல்ல வேண்டியது மக்கள். ஓகே. மக்கள்கிட்ட அதனாலே உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலே வந்து அவ்வளோ வேர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. சம்படி ஹாஸ் அ சர்டன் வியூ ஆஃப் த ஹிஸ்ட்ரி, இன்னொருத்தர் வந்து இன்னொரு வியூ இருக்கும் அவங்களுக்கு. இதனால் இந்த கருத்து நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்ற வாதத்தில் அர்த்தமே கிடையாது. தமிழக அரசாங்கம் இதை எடுத்து செய்யும், இதை ஆவணப்படுத்தும், இதை வெளிச்சம் போட்டு கொண்டு வரும், இதற்கு வந்து சான்றுகள் மூலமாக சரித்திரத்தை உருவாக்கும் ஒரு பணியை நம்ம தான் செய்ய போறோம். ஓகே. நன்றி. அடுத்து ஓகே. நம்பர் ஒன், அந்த டேட்டா இருக்கா, எத்தனை குழி தோண்டினாங்கன்னு உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை இல்லை, ஏசி டிபார்ட்மெண்ட் தான். இங்கே பாருங்க, 8 குழி தாண்டினாங்களோ 80 குழி தோண்டினாங்களோ அவங்க எடுத்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இந்த சைஸ் சர்வேக்கு இது ரொம்ப அதிகம். ஓகே. 4125 ஆர்டிஃபேக்ட்ஸ் நான் அதை கையால் பார்த்தேன், கண்ணால் நீங்கள் எல்லாம் காட்டினீங்க உலகத்துக்கு. ஸோ அவ்வளோ எடுத்துருக்குறாங்க. ஓகே. அது பைலட். இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாருங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறதே என்னமா வந்து நம்ம பார்த்தோம்னா இது தப்பாக தோணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணதுனால தான் இவ்வளோ பேர் நம்ம அதை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எதுவும் பிரச்சனை எழுந்த மாதிரி எனக்கு தெரியல. 4125 விஷயங்கள் வந்திருக்கு. அதில் சில விஷயங்களை கார்பன் டேட்டிங் அனுப்பியிருக்காங்க, சில விஷயங்களை அவங்க ஆர்கிடெக்சரலாக அதை சில விஷயங்களை பார்ப்பாங்க, ஆர்ட் ரீதியாக ஆர்ட் ஹிஸ்ட்ரி ரீதியாக சில விஷயங்களை பார்ப்பாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை நல்லா வந்திருக்கு. நாங்களும் அதுக்கு எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அந்த ஃபஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு. செகண்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட் முழுமையாக வரவில்லை நமக்கு. அது ஒரு இன்டர்ம் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஏசியோட உட்கட்டமைப்பு பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்திருக்கு. அதில் இல்லைன்னு நான் வந்து டிஃபெண்ட் பண்ணலை. இவரை அனுப்பி இன்னொருத்தர் அனுப்புறது, அந்த காலகட்டத்தில் ஒரு கேப் உருவாயிருக்கு. இது வந்து அவங்களோட பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இன்னொரு வாரத்தில் வந்து அந்த ரெண்டாவது ரிப்போர்ட் வந்துருங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு மாதத்துக்குள்ள வந்து மூணாவது ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிடுவோன்றாங்க. எழுதுறது தான் இப்போ இஷ்யூ போல இருக்கு. அவர் கவுஹாத்தியில் போட்டிருக்காரு, அவர் தான் எழுதணும்னு சொல்கிறாங்க. இதை புஷ் பண்ணி அதை வாங்கிடுவோம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் முழுமையான இங்கே இருக்கிற அதிகாரிகள் ரெண்டு பேரும் யாருன்னு கூட நீங்கள் பார்த்துக்கங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான அதிகாரிகள் தான் அங்கே போகிறாங்க. பாஸ்கரும் சரி, சிவானந்த சாரும் சரி, அவங்க அங்கே இருந்து அதை ஆய்வை கொண்டு போக போகிறாங்க. எட்டு குழி தோண்டினா போதுமா, 80 குழி தோண்டணுமா, இந்த முடிவுகளை அவங்க தான் எடுக்க போகிறாங்க. தயவுசெய்து வந்து இதில் நம்ம போய் இல்லை இல்லை எல்லாத்தையும் தோண்டணும், 100 ஏக்கருக்கு மேலே நம்ம இப்போ வந்து மேப் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன திட்டு? தொல்லியல் திட்டுங்கிறாங்க. அது வந்து தொல்லியல் திட்டுனா அந்த இடத்துல நல்ல பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்ல சான்றுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதையும் மீடியா ரிலீஸில் கொடுத்துருக்குறேன். அந்த தொல்லியல் திட்டில் இருக்கிற அந்த 100 ஏக்கர் இடத்துல எத்தனை இடத்துல தோண்டணும், எந்த எவ்வளவு ஆழமாக தோண்டணும், இந்த முடிவுகள் வந்து தொல்லியல் அறிஞர்கள் எடுப்பார்கள். நவம்பர் போல் இது வந்து இவ்வளவு மீடியா வெளிச்சம் வந்துட்டதுனால நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் எத்தனை இடத்துல தோண்ட போகிறோம், என்ன செய்ய தோண்ட போகிறோம். அவங்கள அதுக்கப்புறம் சுதந்திரமாக தோண்ட விடுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து நல்ல முடிவுகள் வரும்னு நான் நம்பிக்கை. நீங்கள் நிறைய கேட்டிங்க, நிறைய கேட்டிங்க. ஒரு நிமிஷம், என்னம்மா? ஆமாம், இல்லை இந்த ஒரு 7-8 விதங்கள் இருக்குது.
தொல்லியல் அறிஞர்கள் யாராவது பேச விரும்புறீங்களா? இந்த தொன்மையை எஸ்டிமேட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு சார்? வாங்க சிவானந்த் சார். தொல்லியல் எஸ்டிமேட் பண்றது, கார்பன் டேட்டிங் என்பது ஒரு முறை தான் சார். எங்கெல்லாம் கார்பன் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, இந்த ட்ரீ பார்க்ஸ் அது மாதிரி கிடைக்கிற இடங்களில், என்னோட சிற்றறிவு கெட்டிய வரை அந்த ட்ரீ பார்க்கில் வந்து கொஞ்சம் எளிதாக கிடைக்குது. அந்த எஸ்டிமேட் பண்ணக்கூடிய தொன்மையை எஸ்டிமேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எளிமையாக கிடைக்குது. இந்த நம்ம முதுமக்கள் தாளிகளில் கிடைக்கக்கூடிய விஷயங்களில், ஒட்டி இருக்கிற விஷயங்களில் கார்பன் இருக்குது, அப்படின்னா அதை எடுக்க முடியுது. கார்ப்சஸ் இருக்கும், அதில் வந்து உடல் உறுப்புகள் அதில் உள்ளே போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து அந்த பானையோட ஒட்டி வர்ற சில விஷயங்களில் உங்களுக்கு கார்பன் கண்டென்ட் இருக்கும். அதனால் அந்த மனுஷனுடைய வயசு என்ன இருந்திருக்கும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் கார்பன் டேட்டிங் போகணும். மற்றது, இவங்களோட ரிப்போர்ட்டில் இவங்க சொன்ன பெலியான்டாலஜி சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து அந்த ஃபாசில்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ், ஃபாசில்ஸ்னால் என்ன, உங்களுக்கு நிலக்கரி உள்ளே போய் சேர்ந்தனா அது ஃபாசில் தான், இப்போ நம்ம டைனோசர் உள்ளே கிடக்குன்னா அதுவும் ஃபாசில் தான். ஸோ அந்த மாதிரி ஃபாசில்ஸ் கிடைத்ததை இவங்களே இவங்க லேபில் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. கார்பன் டேட்டிங்கு வெளிநாடுதான் அனுப்பிட்டுருக்காங்க இப்போதைக்கு. எது எந்த பொருட்கள் எங்கே சென்று இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நான் வந்து அதை உள்வாங்க முயற்சி செய்கிறேன், உங்களுக்கு சொல்லவும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா இதில் வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கல அர்த்தம் கிடையாது, ஓப்பனாக கேட்டு அதை வாங்கிடுறோம். நீங்கள் வந்து கேட்குற விஷயம் வந்து எது கார்பன் டேட்டிங் போயிருக்கு, எது எதுக்கு போயிருக்குன்றதை கேட்டு வாங்கிடுறோம். அது நம்ம உரிமை, நம்ம கடமைன்னு நினைக்கிறோம், அதை கண்டிப்பாக செய்கிறோம். ஓகே, சார் இதில் பெரிய அளவு ஃபண்டு தேவையில்லை சார். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த ஃபஸ்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் மொத்தத்தையும் வந்து ஏன்னா சம்பளம் வந்து தனியாக நம்ம இதில் கொடுத்துட்றோம், வெளியிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணிலாம் அது பண்ணுறது கிடையாது, நம்ம தான் அதை பண்ண போகிறாங்க. இதனால் ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வேலை நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எவ்வளவு ஆகும், 50 லட்சமா, 5 கோடியா, அதுக்கு நான் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அமைச்சர் வந்து 1 கோடி அப்படின்னு ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இருக்கிற பட்ஜெட் அந்த 22 கோடியில் சில விஷயங்கள் செலவு பண்ணியிருக்கோம், சில விஷயம் செலவு பண்ணாமல் இருப்போம். அதனால் இந்த ஆராய்ச்சிக்கு, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆராய்ச்சிக்கு எந்த தடையும் இல்லாமல் தமிழக அரசு செயல்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு செயல்படும். குற்றச்சாட்டுகளை விடுங்க, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தன்னிச்சையாக தமிழக அரசாங்கம் நடக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தின் ஏஎஸ்ஐ நிறுவனம் அவங்க முடிக்க வேண்டிய செகண்ட் ரிப்போர்ட், தேர்ட் ரிப்போர்ட், அதை பெறுவதற்கும் அவங்க ஏற்கனவே அனுப்பியிருக்கிற இந்த கார்பன் டேட்டிங், இந்த ஃபாசில் பேலியன்டாலஜி வச்சு எடுக்கிறது, இந்த இதெல்லாம் நாம் வந்து அவங்ககிட்டருந்து பெறுவோம், அவங்களோட இந்த ரிப்போர்ட் பெறுவோம். அது ஓப்பன் டாக்குமெண்ட் ஆகிறதுக்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன். இல்லை இல்லை, தலையீடு இருக்காது எப்படி சொல்லுவீங்க? நான் தலையீடு இருக்காது, ஆதரவு இருக்கும். அதைத்தான் நாங்கள் அந்த நிலையத்தை நாங்கள் இருக்கிறோம். சரிங்க, பாருங்க, நாங்க பண்ண 39 அகலாராய்ச்சிகள்ல ஆதிச்சநல்லூரும் ஒண்ணு, கரெக்டா? ஆதிச்சநல்லூர் போனமா சார் இருங்க. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஐ பண்ணாங்க, முதல்ல எடுத்து பண்ணது மத்திய அரசாங்கத்தோட ஆர்கியலாஜிக்கல் சர்வேங்க. 1876 பிரிட்டிஷ்கார காலத்திலே பண்ணிட்டாங்க, முதல்ல ஆதிச்சநல்லூர் முதல்ல பண்ணது, ரீசெண்டா பண்ணது 2005. ஓகே, இது வந்து மெகாலித்திக் பீரியட்னு சொல்கிறாங்க. மெகாலித்திக், இப்போ நம்ம தமிழ் நாகரிகத்தை வந்து நீங்கள் தொன்மைன்னு பார்த்தீங்களா, ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் ஆரம்பித்து ஸ்டோனேஜில் வந்து மெகாலித்திக்கிட்டது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும், ஆதிச்சநல்லூரில் 1, 2, 3, 4, 5, 6 கட்டங்களில் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. டிஎஸ் ஸ்ரீதர் எழுதின புத்தகம் இந்த தான் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க, இல்லை உங்களுக்கு கையில் கொடுத்து சொல்கிறேன். ஓகே, இந்த துறையை சார்ந்த ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அது சில கண்டுபிடிப்புகள், இதில் பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி, பப்ளிக்கு புரிகிற மாதிரி அதனுடைய தொன்மை எந்த நாகரிகத்தை சேர்ந்தது. இன்னைக்கு கீழடினால இவ்வளோ பேர் வந்து அகழ்வாராய்ச்சி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் செல்கிற மாதிரி எளிமைப்படுத்தி கண்டிப்பாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். இன்னும் ஒரு வாரம் கொடுங்க. அந்த நாங்கள் செஞ்ச 39 ஆய்வாராய்ச்சிகளில் என்ன கண்டுபிடிச்சோம், தமிழனுடைய எந்த தொன்மை நிலைநிறுத்தப்பட்டது என்பதை எளிமையாக அதை செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும் கண்டிப்பாக. வந்து ஆதிச்சநல்லூரும் சரி, அழகங்குளமும் சரி, பற்றை பெரும்புதும் சரி, எல்லாமே நமக்கு முக்கியமான சைட்ஸு. தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு
தொட்ட இடத்துலலாம் தங்க வைப்பாங்க, அது மாதிரி தொட்ட இடத்துலலாம் தொன்மை கிடைக்குது. இது வந்து நிஜம். இதை வந்து மாலையா கோர்த்து ஒரு இலக்கிய வரலாற்றோட உடன் இன்டகிரேட் பண்ணி இதை வந்து அழகா சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை இதுவரைக்கும். அதை சில பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இந்த மியூசியத்துல இருந்து போன அவர் பேர் என்ன சார், இப்போ வெளியே இருக்கிறார்ல அந்த தொல்லியல் நிபுணர், இங்கிருந்து போனவர் சத்தியமூர்த்தி சாரும் சரி, பலரும் வந்து அந்த திறன் படைத்தவர்கள், அறிஞர்களை ஒருங்கிணைச்சு இதை வந்து நாங்கள் வெகு விரைவில் உங்க எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆதிச்சநல்லூர் என்ன கண்டுபிடிச்சாங்க, அதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்றத எடுத்து சொல்றது நம்ம தவறி இருக்கும். அதை நல்லா செயல்படுத்துறதுக்கு, ஏன்னா அறிஞர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் அந்த புக்கா போட்டு தெளிவா வச்சிருக்கிறோம். எளிய மக்களுக்கும் அதை ரீச் பண்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பா அதை பப்ளிஷ் பண்ணுவோம்னு உங்களுக்கு உறுதி பண்ணுறோம். ஓகே, இருங்க இருங்க, ஒருத்தர் குயிக்கா இருக்கா சார், இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் அப்ரூவல் கொடுக்கறப்போ நாங்க லிஸ்ட் கொடுத்துருக்கோம் சார், இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் இல்ல, அதுல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும்ன்ற இது இருக்கான்னு கேக்குறாங்க. அது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோமே, அதுல வந்து தமிழக அரசு சாராத சுதந்திரமான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி. தெரியுமா சார் சிவானந்த் சார், நீங்க தான் அனுப்பியிருப்பீங்க, தேவையான எடுத்துக்கலாம் தான் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஐடியா, கண்டிப்பா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் அதுல இருக்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அதை எந்த தடையும் கிடையாது, நம்ம வைக்கிறதுல கண்டிப்பாக அதை அதை போட்டே நம்ம செயல்படுத்துவோம். ஓகே, நல்ல விஷயம். ஐயா கேள்வி கேட்டீங்க சார், நல்ல கேள்வி. நான் சொன்ன மாதிரி இப்போ அழகர்களை ஒன்று தான் சார் நடந்துட்டு இருக்கு, நம்ம பண்ணுறதுல அழகர்களை ஒன்று தான் நடந்துட்டு இருக்கு, கான்ஸ்டண்டாக பார்த்துட்டு இருக்கோம் சார். எப்படி ஒரு ஒரு தமிழாசிரியர் அந்த ஊரில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு அவர் ஒரு இன்சைட்ல இன்ட்யூஷன்ல போய் கண்டுபிடிச்சாரோ, அது மாதிரி பல இடங்கள்லையும் குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகழ்வு அந்த தொல்லிய சார்ந்த உணர்வு ஊட்டுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க போறோம். ஓகே, முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. இது வந்து இன்னைக்கு மீடியா வந்து சென்சிட்டைஸ் ஆயிருக்கீங்க, இது வந்து என்ன என்னன்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அதை சென்சிட்டைஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா முயற்சிகள் எடுப்போம். குறிப்பா அந்த இடம் நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த இடம், இந்த எக்மோர் மியூசியம் வந்து உலகத்தரம் வாய்ந்த டாப் 50 மியூசியம்ஸ்ல கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. நம்ம இருக்கிற ஆர்டிஃபாக்ட்ஸ் மாதிரி ஸ்மித்சோனியன்லையும் கிடையாது, உங்க பாம்பிடோலையும் கிடையாது, லூவர்லையும் கிடையாது. இதெல்லாம் உலக சிறப்பு மிக்க ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் வர்ற மியூசியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு 326,000 பேர் வந்திருக்காங்க இந்த மியூசியத்துக்கு. போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 1,000 பேர் வர்றாங்க இந்த மியூசியத்துக்கு வந்து. இதில் வந்து இன்னும் இதை பெருமைப்படுத்தி இந்த டாப் 50 வரணும்னா ஒரு ஒரு 2,000,000 பேர் ஒரு வருஷத்துக்கு வந்தால் இது டாப் 50 வரும். 2,000,000 பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்னைக்கு வந்து. அவங்கள வர வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்கிற காட்சிப்படுத்தல்கள் எல்லாத்தையும் வேர்ல்ட் கிளாஸாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். 53 கேலரி இங்கே இருக்குது சார், சோலா பிரான்சஸ் இங்கே இருக்கிறதுக்கு நிகர் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இங்கே இருக்கிற சோலா பிரான்சஸ் நடராஜர் வந்து 12 விதமான யூக நிலைகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 12வது நூற்றாண்டுக்கு இடையில வர்ற அந்த சிலைகளை காண்பதற்காக மட்டுமே அறிஞர்கள் வருகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 14,000 ஃபாரினர்ஸுங்க வந்து வர்றாங்க, ஸ்காலர்ஸ் வர்றாங்க இந்த இடத்துக்கு வந்து. ஸ்காலர்ஸ் மட்டுமே வரக்கூடிய ஒரு மியூசியமாக இருக்கிறத ஜனரஞ்சகமாக ஒரு டூரிஸ்ட்டும் வர்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 21 கோடிகளை திட்டம் தீட்டி குறிப்பாக நேஷனல் ஆர்ட் கேலரியில் 11 கோடிக்கு அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் அதை திறந்துருவோம் இல்லைங்களா, இன்னும் 2 மந்த்ஸ் ஒரு 6 மாதம் ஆயிரும் சார், 6 மாதம் ஆயிரும். அதை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறோம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான், தமிழகத்தில் இருக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தொல்லியல் அவேர்னஸ், ஆர்கியாலஜி சார்ந்த அவேர்னஸ், மியூசியம் சார்ந்த அவேர்னஸ், மியூசியங்கள் எல்லாத்தையும் பள்ளிக்கல்வி அமைச்சு சொன்ன மாதிரி கல்விக்கூடங்களாக உருமாற்றும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்களுக்கு இந்த துறை மேல் ஆழ்ந்த காதல் உண்டு, பெரிய அளவில் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கிற துறை இந்த துறை ஒரு காலகட்டத்தில், அது மீண்டும் தொடரும். எந்த நேரத்திலையும் அம்மாவர்கள் விதித்த நெறிப்படி இந்த அம்மாவின் அரசாங்கம் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் தமிழர் தொன்மையோ தமிழர் கலாச்சாரத்தையோ தமிழர் நாகரிகத்தையோ பண்பாட்டையோ சிறுமைப்படுத்தவோ
வெளிச்சத்துக்கிலிருந்து இருளுக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய முயற்சிகளையோ இந்த அரசாங்கம் எதிர்த்து நிற்கும். ஓகே, எந்த நேரத்திலையும் யாரை விட அதிகமாக பண்ணுது அரசாங்கம். சரி, ரொம்ப கேள்வி வந்துச்சு, அவர் ஒரு கேள்வி கேட்கல, சொல்லுங்கப்பா ஒரு கேள்வி. ஆமா, கண்டிப்பா ஒவ்வொரு அருங்காட்சியகத்திலையும் மாணவர்களுக்காக எங்க கியூரேட்டர்ஸ் போட்டிருக்கிறோம், அந்த கியூரேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் ரீடெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். பள்ளி மாணவர்களுக்கு திறனாக சொல்லக்கூடிய அந்த கைட் ஸ்பிரிட் வந்து எங்க கியூரேட்டர்ஸ்ல உருவாக்குறோம். அன்னைக்கு வந்து அது சின்ன மியூசியமான பூம்புகாரா இருந்தாலும் சரி, பெரிய மியூசியமான சென்னை மியூசியமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பள்ளி மாணவர்கள் வர்றப்ப அவங்களுக்கு அழகா எடுத்து சொல்றதுக்கு, இங்க போய் சுத்தி பாருங்க நீங்க ஒரு ரவுண்டு, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொக்கிஷங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கோம். இதை மாணவர்களுக்கு எளிமையாக காட்சிப்படுத்துவதற்கு ஒரு கைட், இப்ப புதுசா கைட் போஸ்டும் ஃபில்லப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கைட் போஸ்ட் ஒரு 106 பொறுப்புகள் இங்க வந்து ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கு, அதை ஃபில்லப் பண்ண போறோம். நம்ம இருக்கிற மியூசியம்ஸ் ஆர்கியாலஜியில சேர்ந்து பள்ளி மாணவர்கள்ட்ட ஒரு 3 வருடங்களுக்குள்ள மியூசியம் தான் அது வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடம், அந்த மாதிரி உருமாற்றி காட்டுவோம்னு உறுதியளிக்கிறேன் சார். நான் சொல்லக்கூடிய ஒரே கமிட்மெண்ட் தான் சார், எந்த பொருளும் மிஸ் ஆகாம அதை பாதுகாப்பாக வைத்திருந்து அதனால எடுக்கக்கூடிய அந்த சரித்திர உண்மைகளை யாரும் பிளாக் பண்ணாம நாங்கள் கொண்டுருவோம் சார். அது இங்க வச்சு பண்றோமா, அமெரிக்காவில் வச்சு பண்றோமா, பெங்களூர்ல வச்சு பண்றோமா, மைசூர்ல வச்சு பண்றோமா, அது வந்து எனக்கு தெரியாது சார் இந்த நேரத்துல வந்து. ஆனா எங்க இருந்தாலும் அது வந்து முறையாக பாதுகாக்கப்படுவதற்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம அரசாங்கம் மேற்கொள்ளும். இதை மட்டும் உறுதி சொல்லு, இப்போது நிறைய கேட்டாச்சு. சார், இங்க இருக்கிற ஸ்ட்ராங் ரூமை வலுப்படுத்தி இருக்கோம், அங்கங்க இருக்கிற இந்த சிலைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஊடகங்கள்லேயே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1-2 தெரியுது. இந்த ட்ரெஷர் ட்ரவ் ஆக்ட் படி நம்ம வந்து புதையல் கிடைக்கிறதோ அது நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு முதல் வாட்டி அம்மாவின் அரசாங்கம் தான் போன வருஷம் எங்க புதையல் கிடைச்சிருக்கு, எவ்வளவு புதையல் கிடைச்சிருக்கு, எவ்வளவு காம்பன்சேஷன், இதெல்லாம் வெளிப்படையா போட்டிருக்கோம். எங்க பாலிசி நோட்ல இருக்கு, நீங்க பாத்துக்கிடலாம். இது மாதிரி கிடைக்கிறதையும் எதை காட்சிப்படுத்துவது, எதை காட்சிப்படுத்தக்கூடாது என்பதற்கு ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுவால் அசஸ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். எந்த நேரத்திலையும் நம்ம கலை பொக்கிஷங்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம். அது ஏன் அந்த மாதிரி ஒரு 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 வியாதி இருக்கிறது என்பதற்கு நோய் நாடி, அது நோய் முதல் நாடி, கண்டிப்பா அது இல்லாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம் சார். சில பாலிசி டிசிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம் இது சார்ந்த விஷயங்கள் சார்ந்து. இப்ப நான் சொல்ற ஒரே விஷயம், நம்ம அருங்காட்சியகங்கள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கேட் கலெக்ஷன் எல்லாம் சேர்த்து பன்மடங்காக இதை உயர்த்துவதற்கு, டிக்கெட்டை கூட்டாம, டிக்கெட் விலையை கூட்டாம பன்மடங்கு அதிகமா வந்து ஆட்கள் வர்றதுக்கு நாங்க பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அத இல்ல, அது உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாதுங்க. இங்க நல்ல ஸ்ட்ராங் ரூம் வச்சிருக்கோம், அந்த எந்த பொருட்களுக்கு மதிப்பு எவ்வளவு இருக்குன்றது அசஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடங்களில் காட்சிப்படுத்த முடியுமோ அதை காட்சிப்படுத்திட்டு இருக்கோம்.